வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கு ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் ஒரு குளோவால், ஒரு தாம்சனுக்கான ஒரு கன்ஸ்கின், அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பண்டில் எல்லாத்தையுமே வந்து 99 டைமண்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு டைமண்ட் வந்து கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த குளோவால், தாம்சனுக்கான ஸ்கின், இந்த பண்டில்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ஓபன் பண்ணிடுவோம். சோ கெல்லி வேற ஓடிட்டே இருக்கா. சரி, ஓகே, ஈவெண்ட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இந்த ராம்பேஜ் பாஸ் அப்படிங்கற இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பர்சேஸ் பண்ணோம் அப்படினா 99 டைமண்ட் கொடுத்து பர்சேஸ் பண்றோம் அப்படினா 7 நாளைக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த 7 நாளைக்குள்ளேயே வந்து இந்த நீங்க 3 ரிவார்டையும் வந்து கிளைம் பண்ணிக்கணும். அப்படி கிளைம் பண்ணல அப்படினா முடியாது, ஓகேங்களா. மறுபடியும் நீங்க வந்து பாஸ் போற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 99 டைமண்ட் கொடுத்து நாம இந்த பாஸ் போடுவோம். பாஸ் போட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குளோவால், தாம்சனுக்கான ஸ்கின், அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பாண்டல் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்க முடியும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து போட்டுட்டேன். வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் ராம்பேஜ் பாஸ் 7 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாஸ் 7 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து டோட்டலாகவே 21ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து முன்னாடி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோவால் எப்படி எடுக்கிறது அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 7 ரிவார்டு வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து போனஸ் ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க தினமும் டெய்லி லாகின் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ மேலே கொடுத்துருக்கிற ரிவார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும்தான், அது பர்மனெண்ட் கிடையாது. அதை நீங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதில் இது எமோட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்குபேட்டர் கன் ஸ்கின், லெஜெண்டரி கட்டானா, இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மேலே இருக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்க லாகின் பண்ணி கிளைம் பண்ணணும். சப்போஸ் ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிவார்டை நீங்க டைமண்ட் கொடுத்து தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ டைமண்ட் எனக்கு கேட்காதீங்க, ஏன்னா நான் வந்து மிஸ் பண்ணல, நான் எடுக்கல, அதனால எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவார்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு டைமண்ட் வந்து கொடுத்து தான் வந்து கிளைம் பண்ணணும். இந்த மாதிரி 7 நாள் நீங்கள் கண்டினியூஸாக இந்த ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும், மேலே இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் லாகின் பண்ணி கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த போனஸ் ரிவார்டு, அந்த குளோவால் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 7வது நாள் அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், அது ஃப்ரீ தான், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் குளோவால் வந்து எடுக்கணும். அடுத்து வந்து நம்ம இந்த தாம்சனுக்கான ஸ்கின் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த டெய்லி மிஷன் அண்ட் ஷாப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அதை பாஸ் போட்டால் மட்டும்தான் வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியோ மேட்ச்சில் வந்து டாப் 15 வரணுமா, அதுக்கப்புறம் வந்து 10 எனிமியை வந்து சிஎஸ் மோடில் நாக் பண்ணணுமா, 10 எனிமியை வந்து பிஆர் மோட்ல வந்து கில் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி கில் பண்ணீங்க அப்படின்னா டைகர் டோக்கன் வந்து தருவாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 6 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் தராங்க. இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மிஷன் வேணாம் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிறத வந்து கிளைம் பண்ணிங்க, அந்த 50 டைம் கோல்டு கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு மிஷன் வரும், அந்த மிஷனே கேன்சல் ஆகாது, வேறு மிஷனை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப டஃப்பான மிஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைமண்ட் கொடுத்து, சாரி டைமண்ட்ற பாருங்க, கோல்டு கொடுத்து நீங்கள் அந்த மிஷனை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பாருங்க, சிஎஸ் மேட்சில் வந்து சிஎஸ் ரேங்கட் மேட்சில் ஒரு டைம் வின் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 3 மிஷன் தருவாங்க. 3 மிஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோக்கன், டைகர் டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைகர் டோக்கன் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த தாம்சனுக்கான ஸ்கின் வந்து 20 டைகர் டோக்கன் இருந்தாலே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் 20 டோக்கன் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த தாம்சனுக்கான ஸ்கின் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கூடவே மற்ற ரிவார்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. 20 டோக்கன் இருந்தால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் தாம்சனுக்கான ஸ்கின் எடுக்கிறது. அடுத்து அந்த ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளே வாட்சஸ் ப்ளே மேட்சஸ் அண்ட் வின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்பின் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 ஸ்பின் நமக்கு தருவாங்க. அந்த 5 ஸ்பின்னை வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ஏதாவது 5 மேட்சை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு மேட்சை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 மேட்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 5 ஸ்பின் வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் 5 டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா இந்த ஃபீமேல் பண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. நீங்கள் வந்து கண்டினியூஸாக 7 நாளைக்கு இருக்கும் இல்லையா, 20 ஸ்பின் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த பண்டில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. கன்ஃபார்ம் கேரண்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20வது ஸ்பின்லாம் உங்களுக்கு கேரண்டியாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் 5 ஸ்பின்னு 5 நாளைக்கு பண்ணிங்கனாலே இந்த பண்டிலை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதனால் 7 நாளைக்குள்ளேயே வந்து இந்த பண்டிலும் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ஒரு நாளைக்கு 5 ஸ்பின்னு தருவாங்க. 5 ஸ்பின்னை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 5 மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணணும். எந்த மேட்ச் வேணாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இதை தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஈவெண்ட்டை பற்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் குளோவால் எடுக்கணும்னா 7
நாள் கண்டினியூஸா லாகின் பண்ணனும். இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் போனஸ் ரிவார்டா நீங்க குளோவால வந்து எடுத்துக்கலாம். பெர்மனன்ட் தான் குளோவால. மேல இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு தான். அதுக்கு அடுத்து டெய்லி மிஷன்ல வந்து நீங்க வந்து தாம்சனுக்கான ஸ்கின் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு மூணு மிஷன் தருவாங்க. அதை முடிச்சீங்கன்னா டைகர் டோக்கன் தருவாங்க. அந்த டைகர் டோக்கன் வச்சு தாம்சனுக்கான ஸ்கின் வந்து நீங்க ஃப்ரீயாவே வந்து வாங்கிக்கலாம். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்பின் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அஞ்சு மேட்சை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த ஸ்பின் கிடைக்கும். அஞ்சு ஸ்பின் பண்ணுங்க. அஞ்சு நாளைக்கு கண்டினியூஸா அஞ்சு அஞ்சு ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா சாரி அஞ்சு நாள் நாலு நாளைக்கு பண்ணாலே வந்து இருபது ஸ்பின் கணக்கு வந்துருச்சு. அப்போ இந்த பண்டில் வந்து உங்களுக்கு நாலே நாளில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ரேம்பேஜ் பாஸ் மொத்தமே ஏழு நாளில் தான் இருக்கும். ஸோ ஏழு நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஒருத்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோவல் கொடுத்துருக்காங்க. தாம்சன் கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 99 டைமண்டுக்கு ஒருத்தானதா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மரண ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாட்டா.